வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்டு 13 பார்ப்போம். இது வந்து வரலாறு 7th. ஓகேங்களா? ஃபஸ்ட் க்வெஸ்டின், பாஸ்கராச்சாரியா எழுதிய சித்தார்த்த சிரோன்மணி ஒரு சிறந்த டேஷ் நூலாகும், ஒரு சிறந்த வானவியல் நூல். சரிங்களா? சித்தார்த்த சிரோன்மணிங்கிறது வந்து ஒரு வானவியல் நூல். இரண்டாவது க்வெஸ்டின், முதலாம் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர், அதாவது முதலாம் தரையின் போரில் வந்து முகமது கோரியை வந்து யார் தோற்கடிச்சாங்கன்னா, பிருத்திவிராசன் வந்து தோற்கடித்து பிருத்திவிராசன் தான் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? முதலாம் தரையின் போரில் வந்து பிருத்திவிராசன் வந்து ஜெயிச்சிட்டார், முகமது கோரியை வந்து தோத்துட்டார். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து மூன்றாவது க்வெஸ்டின், பிரதிகாரர்கள் மரபினை தோற்றுவித்தவர் வந்து முதலாம் நாகபட்டர். அடுத்து நாலாவது க்வெஸ்டின், மிகச்சிறந்த யாதவ மன்னர் வந்து சிங்கனா, மிகச்சிறந்த யாதவ மன்னர் வந்து சிங்கனா. அஞ்சாவது க்வெஸ்டின், விருபாக்சர் ஆலயமானது டேஷ் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது, விருபாக்சர் ஆலயமானது கைலாசநாதர் கோயில், கைலாசநாதர் கோயில் போல் கட்டப்பட்டுள்ளது வந்து விருபாக்சர் ஆலயம். அடுத்து ஆறாவது, எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர், எல்லோராவில் கைலாசநாதர் கட்டியவர் யாருன்னா, முதலாம் கிருஷ்ணர். ஓகே, அடுத்து வந்து வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுவர் வந்து, வாதாபி கொண்டான்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? முதலாம் நரசிம்மவர்மன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் என்ன சொல்லுவாங்க, மாமல்லன். மாமல்லன் கேட்டான், வாதாபி கொண்டான் மாமல்லன், இது ரெண்டுமே வந்து முதலாம் நரசிம்மவர்மனோட பட்ட பேர் தான். அடுத்து வந்து பராந்தகன்னு என்னென்னா, பராந்தகனோட பட்ட பேர் என்னென்னா, மதுரை கொண்டான். ஓகேங்களா? அடுத்து வந்து சிம்ம விஷ்ணு, சிம்ம விஷ்ணுன்னா என்னமோ, அது வந்து சிம்மான் தான் என்னமோ வரும்னு நினைக்கிறேன், அது சிம்மான் என்னமோ ஸ்டார்ட் ஆகும், அது சிம்ம சிம்ம, இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, அது பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஓகே, அடுத்து வந்து முதலாம், அடுத்து எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி பட்ட பேர் என்னென்ன இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து கடாரம் கொண்டான், கடாரம் கொண்டான் யார்னா, கடாரம் கொண்டார் வந்து, கடாரம்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? முதலாம் ராஜேந்திரன், ராஜேந்திரன் தான் கடாரம் கொண்டான் என்றழைக்கப்படுவார். முதலாம் ராஜராஜன் வந்து என்னன்னு தெரியல. சரி, நீங்கள் அது என்னென்னு இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இது மட்டும் தனியான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது முக்கியமானது. ஓகே, இப்போ வந்து கடாரம் கொண்டான் என்றழைக்கப்படுவது வந்து முதலாம் ராஜேந்திரன், வாதாபி கொண்டான் அழைக்கப்படுவது வந்து முதலாம் நரசிம்மன், முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்டின், இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராசனை கொன்றவர். ஓகேங்களா? முதல் தரையின் போர் வந்து பிருத்திவிராசன் வந்து ஜெயிச்சிருவார், யார், முகமது கோரியை தோற்கடித்து பிருத்திவிராசன் ஜெயிச்சிருவார். அதே இது இரண்டாம் தரையின் போரில் வந்து பிருத்திவிராசனை வந்து யார் கொன்றுவாங்கன்னா, முதல் தரையின் போரில் வந்து இவன் ஜெயிச்சிட்டியா, அதனால் வந்து அதே முகமது கோரி தோத்துருவேன். ஓகேங்களா? முகமது கோரி தோத்த கோரி வந்து கோபத்தில் அதே பிருத்திவிராசனை வந்து கொன்றுவார். சரிங்களா? முகமது கோரி தான், யார் பிருத்திவிராசனை கொன்றது யாருன்னா, முகமது கோரி. இங்கே ரெண்டு பேருக்கு தான் சண்டை நடக்குது. முதல் தரையின் போரில் வந்து பிருத்திவிராசன் ஜெயிப்பார், இரண்டாம் தரையின் போரில் வந்து முகமது கோரி ஜெயிச்சிருவார், ஆனால் பிருத்திவிராசன் வந்து செத்துருவான். ஓகேங்களா? அடுத்து 19வது, மாம்லுக் மரபினை தோற்றுவித்தவர் வந்து குத்துத்தீன் ஐபக். ஓகேங்களா? அடுத்து 11வது க்வெஸ்டின், இந்திய கிளி என்று அழைக்கப்படுவர் வந்து, இந்திய கிளி வந்து அமீர் குஸ்ரு. ஓகேங்களா? அடுத்து வந்து சையது மரபினை தோற்றுவித்தவர் வந்து, சையது மரபினை தோற்றுவித்தவர் வந்து கிஷிர்கான். ஓகேங்களா? கிஷிர்கான். காபூல் மன்னர் பாபரை இந்தியா மீது படையெடுக்கும்படி அழைத்தவர் வந்து, காபூல் மன்னர் பாபரை வந்து இந்தியா மீது படையெடுக்கும்படி அழைத்தவர் வந்து தௌலத்கான் லோடி, தௌலத்கான் லோடி. 14வது, விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் டேஷ் ஆவார், விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயர். 15வது, விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, விஜயநகர பேரரசு எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1336. ஓகேங்களா? 1336, இது முக்கியமானது. இந்த மூணையும் கூட்டினா 6, அப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3-3-6 விஜயநகர பேரரசுன்னு கேட்டாங்கன்னா. அடுத்து வந்து தலைக்கோட்டை போர் வந்து நடைபெற்றது எப்போன்னு கேட்குறாங்க. தலைக்கோட்டை போர் நடைபெற்றது வந்து 1565.
15, 65, 15, 65, ஓகேங்களா? 15, 65, ஓகே. அடுத்து வந்து சூப்பி இயக்கம் ஆரம்பமான இடம். சூப்பி இயக்கம் எங்கே ஆரம்பிச்சுன்னா பாரசீகம், ஓகேங்களா? பாரசீகம். அடுத்து 18வது, குருநானக் நிறுவிய மதம். குருநானக் நிறுவிய மதம் வந்து சீக்கிய மதம், ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, சீக்கிய மதம். அடுத்து 19வது, சங்கராச்சாரியார் கேரளாவில் டேஸ் என்ற இடத்தில் பிறந்தார். சங்கராச்சாரியார் வந்து கேரளாவில் காலடிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கார், ஓகேங்களா? காடல், காலடி, காலடி. அடுத்து 20வது, பசவர் தோற்றுவித்த பிரிவு வந்து டேஸ் ஆகும். பசவர் தோற்றுவித்த பிரிவு வந்து வீரசைவம், வீரசைவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சர் கீ வந்து இந்த PDF ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆன்சர் கீ இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த கேள்வியில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே லாஸ்ட்டில் கீழே போய் லாஸ்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு நான் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.